எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் 1. சடக் 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 என்ற ரயிலின் சத்தம். நேரம் 7 மணி இருக்கும். எந்த இடத்தில் போய்கொண்டிருக்கிறோம் என்பது தெரியாது. அத்த, நான் உங்ககிட்ட படுக்கட்டா என்று மழலி மொழியில் சிரித்துக்கொண்டே கேட்டாள் தம்பி மகள். நான் சரி என்றேன். அவள் அச்சு அசல் என் அப்பா போல இருப்பாள். சின்னவனுக்கு அப்படியே என் அம்மா முகம். அவன் தத்தி தத்தி நானும் அத்தைக்கிட்ட உறங்குவேன் என்றான். அவளுக்கு 5 வயது, சின்னவனுக்கு 2.5 வயது. வேண்டாம், அத்தைக்கு பர்த்தில் 2 பேர் படுக்க முடியாது, ஒரு ஆள் எங்கிட்ட படுங்க என்றாள் என் தம்பியின் மனைவி நந்தினி. ஒரு ஆள் தாத்தா கிட்ட தூங்குறீங்களா என கேட்டார் சித்தப்பா. 2 பேரும் நாங்கள் அத்தைக்கிட்ட தான் படுப்போம் என என் தலையை பிடித்து கொண்டு சண்டை போட்டனர். தம்பி இதை பார்த்து சிரித்து கொண்டே இருந்தான். நாம 3 பேரும் தரையில் பெட்ஷீட் விரித்து படுப்போம். நந்தினி, அந்த பெட்ஷீட்டை எடு. தம்பி, எந்த இடம் வந்திருக்கோம்? அக்கா, செங்கல்பட்டு வந்தாச்சு. தம்பி என் அப்பாவை விட உயரமாக கட்டி மீசையுடன் சினிமா நடிகர் ராஜாவை போல் இருப்பான். அவனுக்கு சிபிஐயில் வேலை கிடைச்ச பிறகு மீசை வளர்க்க ஆரம்பித்தான். என் தம்பியின் மனைவி சற்று எடுப்பான மூக்குடன் மூக்குத்தி ஜிம்மிக்கு கம்மல் போட்டு சென்னை தமிழ்பெண் என்பதை பறைசாற்றி கொண்டு தம்பியின் தோளோடு ஒட்டியிருந்தாள். இந்தாங்க அண்ணி பெட்ஷீட் என்று கையில் தந்தாள். அதை விரிக்க முற்படும் போது, சாப்பிட்டு படுங்க என்றார். பிள்ளைகளா, உங்களுக்கு வேண்டாம் என்றார் கோரசாக. ஐயோ, சாப்பிடாம படுத்தா ராத்திரி உறக்கத்தில் பூதம் வரும் என்றேன். உங்க ஊர் பூதமா? தம்பி மகள் நக்கல் அடித்தாள். அதை கேட்டு எல்லோரும் சிரித்தோம். தம்பி, சாப்பிடுடா என்றேன். நீ சாப்பிடுக்கா, நான் இந்த புக்கை படிச்சுட்டு பெற சாப்பிட்றேன் என்றான். நேரம் 8 மணி ஆகும்போதே பலர் ரயில் லைட்டை அணைத்துவிட்டு தூங்க முற்பட்டனர். மாமா, சாப்பிடுங்க மாமா என்றாள் தம்பி மனைவி. எனக்கு ஒரு பழம் போதும்மா என்றார் சித்தப்பா. நல்ல பொண்ணு, எங்கள் குடும்பத்துக்கேற்ற அமைதியானவள். டே தம்பி, நான் தூங்குறேன் என்று லோயர் பர்த்தில் அப்படியே படுத்தவர் அந்த ஜன்னலை இறக்கி விட்டுருமா என்று என்னை பார்த்து கூறினார். காலையில் எப்போ ஊர் போய் சேரும் என்று கேட்டார் சித்தப்பா. 7-8 மணிக்குள்ளே போகும் என்றான் தம்பி. நான் தரையில் பெட்ஷீட் விரித்து படுத்தேன். என் 2 பக்கங்களிலும் தம்பியின் பிள்ளைகள் படுத்து கொண்டனர். நான் 20 வருஷத்திற்கு பிறகு இப்போதுதான் ஊர் செல்கிறேன். ஆனால் தம்பி அடிக்கடி போயிட்டு வருவான். என்ன இருந்தாலும் சொந்த ஊர் போகிறோம் என்கிற போது வருகிற சந்தோஷம், அது ஒரு தனி சுகம்தான். சற்று நேரத்தில் பிள்ளைகள் தூங்கிவிட்டனர். நந்தினி, அண்ணி பாத்ரூம் போணுமா என கேட்டாள். நீ போய் வா என்றேன். கண்களை மூடினேன். என் நினைவுகள் ஊரை சுற்றி ஓடியது. அதிகாலை சேவல் குக்கரக்கா என்று கூவியதில் தனம் விழித்து கொண்டாள். பாயிலிருந்து சட்டென்று எழுந்து டிக் டிக் என்று சத்தமிட்டு கொண்டிருந்த டைம் பீஸை பார்த்தாள். சரியாகத்தானே நேற்று கீ கொடுத்து 4 மணிக்கு அலாரம் வைத்தேன், ஏன் அடிக்கவில்லை என்று பார்த்தாள். அந்த இருட்டில் டைம் பீஸ் நேரம் தெரியவில்லை. லாத்தல் விளக்கு எண்ணெய் இல்லாமல் அணைந்திருந்தது. மெதுவாக தலைமாட்டில் இருந்த டார்ச் லைட்டை தடவி எடுத்தாள். அடித்து பார்த்தாள். அதுவும் கட்டை தீர்ந்து மங்கிய ஒளியை கொடுத்தது. அந்த லேசான ஒளியில் டைம் பீஸ் நேரம் 3:30 மணி என காட்டியது. சேவத்து சேவல், 4 மணிக்கு முன்னே கூவியிருக்கு என்று சேவலை மனதுக்குள் திட்டிக் கொண்டே திரும்பி திரும்பி பார்த்தாள். தம்பி கிழிந்த ஜம்காலத்தை போர்த்தியபடி சுருண்டு மடங்கி கிடந்தான். அம்மா மரபெஞ்சில் மேலே இழுத்து போர்த்தி கொண்டு படுத்திருந்தாள். தனம் டார்ச் லைட்டை கொண்டே விளக்கை பற்ற வைக்க தீப்பெட்டி எடுக்க அடுக்களை நோக்கி சென்றாள். மரம் முறிந்து விழுந்ததில் 2-3 நாட்களாகவே காட்டுத்திட்டை ஊருக்கு கரண்ட் இல்லாமல் போனது. இந்த ஊரில் எல்லா வீட்டுக்கும் கரண்ட் கிடையாது. தனம் அடுக்கலையில் இருந்த மண்ணெண்ணெய் விளக்கை பற்ற வைத்து நடு வீட்டிற்கு வந்தாள். அப்பாவின் போட்டோ முன் இருந்த ஸ்டாண்டில் விளக்கை வைத்தாள். வீடு முழுவதும் வெளிச்சம் பரவியதில் தனத்தின் அம்மா விழித்து கொண்டாள். என்னடி இந்த ஜாமத்தில் எழும்பி லாந்திட்டு நிற்கிற என்றாள். சாரதி அண்ணன் காட்டுக்கு கடுக்கா பறக்க வர சொல்லிச்சுல, அதான் ரெடியாக போகிறேன். நீயும் காட்டுக்கு போய் சாவ போறியா? காலையில் அதுவுமா உன் வாயில் நல்ல வார்த்தை வராதாம்மா? ஆமாம்மா, காடு தான் கோயில், கடவுள் தான் காடுன்னு சொல்லியே ஒருத்தன் போனான். அவனை எந்த கடவுள் காப்பாத்துச்சு? கண்காணாத இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. அவனு ஒருத்தர் நல்லா இருக்க மாட்டானுங்க. நீ கத்தாத என்றாள் தனம். ஆமாண்டி, நான் கத்துறேன். நான் கத்துறது யாரு கேட்கா?
காடுதான் கடவுள், அரசு தான் ஆண்டவன் என் சொல்லி திரிஞ்சவர அந்த அரசாங்க பயலுகை சேர்ந்தே அந்த ஆண்டவன்கிட்ட அனுப்பி வச்சு போட்டானுவ. இப்போ நீயும் ஒப்பம் பாதையில் நட. நான் உங்ககிட்ட கத்தி கத்தி சயரோகம் வந்தது தான் மிச்சம். மாத்திரை வாங்க அந்த ஆசாரிப்பள்ள ஆஸ்பத்திரி போக வக்கில்லாமல் அலையிறேன் என்று சொல்லிக்கொண்டே அம்மா இருமினாள். இருமாதே என்று சொல்லிக்கொண்டு காஃபி போட தனம் தீ பற்ற வைத்தாள். அதற்குள்ளாக பல் தேய்த்து முகம் கழுவி அப்பா போட்டோ முன்னிருந்த திருநீரை எடுத்து நெற்றியில் போட்டுவிட்டு காஃபியை பாத்திரத்தில் விட்டு சூடாற்றினாள். அம்மா அம்மா எழும்பு, இந்தா காஃபியை குடி என கூறி காஃபி டம்ளரை அம்மாவின் அருகில் வைத்தாள். வாரியலை எடுத்து வீட்டு முற்றத்தை தூத்து தண்ணீர் தெளித்து கோலமிட்டாள். காட்டிற்கு வேலைக்கு செல்வதற்காகவும் விறகு சேகரிக்கவும் பாதி ஆட்கள் எழும்பி கதவை திறந்திருந்தார்கள். வீட்டு பாத்திரங்களை சரசரவன தேய்த்தாள். பானையை வைத்து உலையேற்றினாள். தண்ணீர் கொதிக்க நாலு கப் அரிசி அடுக்கு பானையிலிருந்து எடுத்து கழுவி பானையில் போட்டாள் தனம். அணைந்திருந்த அடுப்பை சவத்து வரவு, கொள்ளையில் போன அடுப்பு என்று சொல்லிக்கொண்டே தீமூட்டு குழலை எடுத்து ஃபூ ஃபூ என்று ரெண்டு ஊது ஊதினாள். பட்டென்று அவளது மூச்சு காற்றில் தீ டக்கென்று பற்றி கொண்டு மஞ்சள் நிற ஜுவாலையுடன் எரிந்தது. நேற்று சோற்றுப்பானையில் மிச்சம் கிடந்த பழங்கஞ்சியில் பருக்கையெல்லாம் பிழிந்து எடுத்து வெங்கல தூக்குவாளியில் முக்கால் பாகம் நிரப்பினாள். காலை கடனை முடித்து கொண்டு முகம் கைகால்களை கழுவி வீட்டின் முன்னிருந்த நிலை கண்ணாடியின் முன் நின்று அந்த விளக்கு ஒளியில் தலைவாரினாள் தனலட்சுமி என்கிற தனம். தலையில் நேர் வகிடு எடுத்து முடியை சீவி முன் கொண்டு வந்து ஒற்றை ஜடை பின்னி பின்னால் மடக்கி கட்டி கொண்டாள். முகத்தை அப்படியே கண்ணாடியில் பார்த்தாள். முகத்தை துண்டால் துடைத்து கொண்டு தன் உருவத்தை பார்த்தாள். 10ஆம் வகுப்பு பாஸாகி பெரிய அதிகாரியாகி இந்த ஊரை காக்க வேண்டும் என்ற அப்பாவின் கனவோடு படிக்க ஆரம்பித்து மேல்நிலை வகுப்பில் 2ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்த போது அப்பாவின் அகால மரணத்தோடு அவளது கனவின் அகலம் அதிகமாகி போனது. குடும்பத்தை காப்பாற்ற அம்மா மரகதம் வேலைக்கு போன போது கால் தடுக்கி பாறையில் விழுந்தாள். இவளின் மேல் படிப்பு பாதை மாறி போனது. பாறையில் விழுந்ததோடு காசநோய் தாய் மரகதத்தை பற்றி கொள்ள படிக்க முடியாமல் 3 வயிற்றை காக்க புத்தகத்தை இறக்கி வைத்துவிட்டு தலை சுமடு எடுக்க வந்துவிட்டாள் தனம். கண்ணாடியில் எடுப்பான மூக்கும் சிவப்பு மாறாத மெல்ல பிளந்த வாயும் தெரிய கயல் விழியில் வைக்கோலை எரித்து ஆமணக்கு எண்ணெய் விட்டு குழைத்து எடுத்த மையை கண்ணிலிட்டு காட்டிலிருந்து அப்பா கொண்டு வந்த சுத்தமான வேங்கை மரப்பால் சாந்து பொட்டை லேசாக தண்ணீர் விட்டு கரைத்து நெற்றியில் போட்டுக்கொண்டாள். பவுடர் பூச குட்டிக்கூரா பவுடர் டப்பாவை தட்டி தட்டி பார்த்தாள். காற்றுதான் வந்ததே தவிர பவுடர் வரவில்லை. பஞ்சு போன்றிருந்த கன்னத்தை தடவி பார்த்து கொண்டு ஜாக்கெட்டை சரி செய்தாள். தாவணி இடுப்பில் சொருகும் போது கண்ணாடியில் இடையை பார்த்தாள். அது அவள் குடும்ப வருமானம் போல் சிறுத்தே காணப்பட்டது. தாவணியை பின்பகுதியோடு ஒரு சுற்று சுற்ற கவனித்தாள். அவள் வீட்டு நடுத்தளம் போல் சற்று பெரிதாக தோன்றியது. அப்படியே தாவணியை கொசம் பிடித்து தோளில் போட்டு நிமிர்ந்து நிலை கண்ணாடியை பார்த்தாள். விளக்கின் வெளிச்சம் அவள் முகத்தில் பட்டு நடிகை மஞ்சுளாவைப் போல் மஞ்சள் கலரில் தெரிந்தாள். மஞ்சுளா நடிகையை அவள் முதல் முதலாக உலகம் சுற்றும் வாலிபன் படம் மனத்திட்டை தியேட்டரில் ஓடிய போது பார்த்திருக்கிறாள். தனம் தன்னை மஞ்சுளாவோடு ஒப்புவமைப்படுத்தி கொள்ள பாக்கியம் அக்கா தான் காரணம். ஏட்டி தனா, நீ மஞ்சுளா போல அழகுடி, அவ மேக்கப் போடுவா, நீ அது போடாமலே அழகுடி என்பாள். அம்மா, அப்பா போட்டோ ஸ்டாண்டில் 10 ரூபா வச்சுருக்கேன், தம்பியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா. 8 மணி பஸ்ஸுக்கு போனால் 1 மணிக்கெல்லாம் ஆசாரி பள்ளம் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடலாம். சீக்கிரம் போ, தொடர்ந்து போனால் தான் நோய் குறையும். ஏண்டி தனம், இன்னைக்கு வேலைக்கு தான் போகணுமா? அம்மா, இந்த காட்டில் போகிறதே பாக்கியம்மா. அந்த ஆளும் காடு காடுன்னே திரிஞ்சாரு, நீயும் போகிறேங்கிற, எக்கேடு கெட்டு போ. நீ நினைக்கிறது மாதிரி காடு ஒன்றும் லேசுப்பட்டதில்லை, கடலை விட கொடுமையானது பயங்கரமானது மக்கா. அம்மா, கடவுள்கிட்ட பக்தியும் வேணும் பயமும் வேணும்மா. நல்லபடியாக நினைக்கிறவங்கள காடு கைவிடாதும்மா. நீ சும்மா எதையாவது பினாத்தாத என்றாள் தனம். எடி தனா தனா என்று வீட்டின் வெளியிலிருந்து பாக்கியம் கூப்பிடும் குரல் கேட்டது. வாரேங்க்கா வாரேன். எம்மா, சோறு வடிக்க போட்டிருக்கேன், துவையல் அரைச்சி வச்சுருக்கேன், தம்பி எழும்புனதும் பாட்டா கடையிலேருந்து தோசை வாங்கி சாப்பிடுங்க. அவனை வெறுமைத்தோடு ஸ்கூலுக்கு அனுப்பிடாத, நான் போகிறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுடி வெளியே போகும்போது. சரி சரி, போயிட்டு வரேன். எழுத்தாளர் அழகுமித்ரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் 1 கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன் சிங். அத்தியாயம் 2 கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.